வணக்கம் நண்பர்களே. திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய மகிமைகள் சொல்லில் அடங்காதது. நாள்தோறும் பல்வேறு விதமான பக்தர்களை தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அனுகிரக மூர்த்தியாக இந்த திருச்செந்தூரிலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய அனுபவங்களும் அப்படியே நம்மை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ புராண வரலாற்றில் நடந்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தற்போதும் கூட ஒவ்வொரு நாளும் இப்போ நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கூட பல பக்தர்களுக்கு முருகப்பெருமான் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை, ஒரு மனதிற்கு இதமான சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அதில் சில விஷயங்கள் வெளியில் தெரிகிறது, பல விஷயங்கள் வெளியில் தெரியாமலே இருக்கிறது. முருகப்பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கி குழந்தை வரம் பெற்ற பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுவரையிலே பல்வேறு விதமான கடன் தொல்லையால் மூழ்கி இருந்து திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிற பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள். பலவிதமான கொடுமையான நோய்களால் துன்பப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய நோய்கள் குணமடைந்த பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள். பால தேவராய சுவாமிகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கே நாம் எல்லோருமே அன்றாடம் பாடி வரக்கூடிய கந்தர் சஷ்டி கவசத்தினை இயற்றியவர். தன்னுடைய உடல்ல பலவிதமான நோய்களோடு கஷ்டப்பட்டு இந்த திருச்செந்தூர் கடல்ல வந்து இந்த கடல்லையே நாம வந்து மூழ்கி இறந்தே போயிடலாம், அப்படி கொடுமையான நோய்கள் என்னை வாட்டுகிறது அப்படின்னு வருந்தி தன்னுடைய உயிரை விட துணிந்தவர் தான் பாலதேவராய சுவாமிகள். முருகப்பெருமானுடைய பேர் அருளால் தன்னுடைய உடல் நோய் நீங்க பெற்று கந்த சஷ்டி கவசத்தையும் இன்றைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம பாடி வரக்கூடிய கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதறும் செங்கதிர் பேலோன், இந்த பாடலை திருச்செந்தூர் கோவிலிலே வைத்துத்தான் இந்த பாலதேவராயர் சுவாமிகள் இயற்றியிருக்கிறார். அப்படி ஒரு கருணை தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான். சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் நான் வந்து கேள்விப்பட்டது. ஒருத்தர் வந்து மிக அதிகமாக நாத்தியவாதியாக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாளிலே எந்த தெய்வத்தையுமே கையெடுத்து கும்பிட்டு வணங்கியது இல்லையாம். அவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய நண்பர்களோடு இந்த திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்திருக்கிறார். அவருடைய நண்பர்கள் பல பேர் வந்து இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்காக வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளை மிக ஏளனமாக பேசக்கூடியவர். இவரைப் போல கடவுளை ஏளனமாக பேசியவர்கள் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்து இந்த கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி குளிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு அலை வந்து அப்படி இவரை இழுத்து உள்ள கொண்டு போயிருது. அப்ப அந்த நேரத்திலே இவரை பாதுகாக்க யாருமே இல்லை, பக்கத்துல தன்னுடைய நண்பர்கள் இல்லை, யாருமே அந்த நேரத்தில் இவரை இல்லை. அப்ப இவருடைய மனது இவரை அறியாமலேயே முருகா 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 என்னைய காப்பாத்து அப்படின்னு இவருடைய மனது தேட ஆரம்பித்தது. கடலுக்குள்ள இருக்கிறாரு, தண்ணிக்கு அடியில் இருக்கிறதுனால இவரால் வாய் விட்டு கதற முடியல. ஆனால் அவருடைய மனது முருகனை தேடியது, முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு அவரை அறியாமலேயே அவர் அந்த முருகனை தேடுகிறார். அப்படி அவர் முருகப்பெருமானை வேண்டிய அந்த நொடி அந்த இடத்துல யார் வந்தானே தெரியல, இவருடைய முடியை அப்படியே பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இந்த கடற்கரையிலே விட்டுடுச்சு. இவர் உடனே பார்க்குறாரு, நம்மளை யார் முடிய பிடிச்சு இழுத்த ஒரு உணர்வு இவருக்கு வந்திருக்கு, தன்னை யார் முடிய பிடிச்சு இழுத்தா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்போ அந்த நேரத்திலே நாம் அழைத்தது முருகன், இது முருகனினுடைய ஆலயம், முருகப்பெருமானினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இந்த கடல், இப்போ இந்த இடத்துல முருகனை தவிர வேறு யார் நம்மை காப்பாற்றி இருக்க முடியும் அப்படின்னு அவர் மெய்சிலிருத்து அன்றைக்கு தான் இந்த முருகன் கோவிலுக்கு உள்ளேயே வந்து அவர் அந்த முருகனை வணங்கினார். அவருக்கு ஒரு பிறந்தநாள் ஒன்று உண்டு. ஆனால் அவருடைய பிறந்தநாள் அன்று அவர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது இல்லை. என்றைக்கு இந்த கடலில் இருந்து அவர் வந்து உயிர் பிழைத்து வந்தாரோ அதுதான் முருகன் என்னுடைய வாழ்விற்கு அவர் போட்ட பிச்சை. அதனால் என்றைக்கு நான் இந்த கடலில் இருந்து தப்பி பிழைத்தேனோ அதுதான் என்னுடைய உண்மையான பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு
இன்று வரையில் அவருடைய பிறந்தநாள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து இந்த கடலிலே நீராடி இந்த முருகப்பெருமானை வழிபட்டு நன்றி தெரிவிப்பதை இன்று வரையில் வழக்கமாக வைத்திருக்கிறாரா? இப்படி ஒரு உயிர் தெய்வமாக, உயிரோட்டமான தெய்வமாக இந்த திருச்செந்தூரிலே கோவில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அளித்து ஒரு அனுகிரக மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் சூரபத்மனை வதம் செய்வது. ஆனால் அவர் அந்த சூரபத்மனை முழுமையாக வதம் செய்தாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். என தண்டிக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் கிடையவே கிடையாது. எவ்வளவு தவறு செய்தாலும் அதனை எல்லாம் பொறுத்து அவர்களை தன்னோடு வைத்து ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய, அவர்கள் கேட்பதையெல்லாம் தரக்கூடிய ஒரு கருணை தெய்வம் தான் முருகப்பெருமான். அதனால் அசைக்க முடியாத பக்தியை அந்த முருகப்பெருமானின் மீது வைத்தால் நீங்களும் அந்த முருகப்பெருமானினுடைய பேரருளை நிச்சயமாக உணர முடியும். நன்றி.